ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி மகான் பல வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் தங்கி சந்திரமௌளீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்கார் அந்த சமயத்தில் சாத்தனூரில் சாதுர் மாசிய விரதமாக ரெண்டு மாதம் தங்கியிருந்தார் அப்போது ஒரு மேடையில் வேதவியாசர் முதலான அறுபத்தி ஏழு பீடாதிபதிகளையும் அட்சதை மற்றும் எலுமிச்சம்பழத்தில் ஆவாகனம் பண்ணி அது முன்பாக அமர்ந்து மகா பெரிவா பூஜை பண்ணிட்டு இருந்தார் அதனால் அவரை தரிசிக்க வர குழந்தைகள் எல்லாரும் முனை ஒடியாத அட்சதையை தயார் பண்ணி பூஜைக்கு கொண்டு வந்து கொடுப்பா அதை ஏற்றுண்டு குங்கும பிரசாதமும் காமாட்சியம்மன் பொரிச்ச வெள்ளிக்காசும் பிரசாதமாக கொடுப்பார் மகான் அந்த வெள்ளிக்காசை வாங்கிக்கரைச்சு அந்த குழந்தைகள் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அந்த சமயத்தில் ஒரு நாள் நடுத்தர வயசை கடந்த ஒரு தம்பதியர் சுமார் பதினெட்டு வயசுள்ள தங்களோட மகளோட மகானை தரிசனம் பண்ண வந்தா மகானோட முன்னிலையில் வந்ததுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லாமல் அவ தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்த மகான் அந்த அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு சைகையில் கேட்டார் அந்த பெண்மணி எங்கள் பொண்ணுக்கு பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம் பெரிய ஆனதும் புருஷன் வீட்டில் கொண்டு விடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அஞ்சாறு வருஷங்களாகியும் அவள் இன்னும் பெரியவளால் மாப்பிள்ளை வீட்டில் வேற கல்யாணம் பண்ண போகிறாளாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா அமைதியாக கேட்டிருந்த பெரியவா ரெண்டு நாள் தங்கி சந்திரமௌளீஸ்வரர் பூஜையை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போங்கோ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியே அவளும் ரெண்டு நாள் அங்கேயே தங்கி பூஜைகளெல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் மகான்கிட்ட வந்து ஊருக்கு கிளம்ப உத்தரவு வாங்கிக்கிறதா சொல்லி நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினார் அதுக்கப்புறம் பூஜையில் இருந்த ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பெண்கிட்ட கொடுத்தார் இதை ராத்திரி தண்ணியில் ஊற வச்சு கர்த்தால வெறும் வயத்தில் தண்ணியோடு சேர்த்து சாப்பிடு தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் சுவாமிக்கு வச்ச புஷ்பத்தை சாப்பிடுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் என்ன ஆச்சரியம் எத்தனையோ மருத்துவம் பண்ணியும் பூப்படையாத அந்த பொண்ணு மகான் சொன்னபடி செம்பருத்தி பூவை சாப்பிட தொடங்கிய அஞ்சாவது நாளே பெரிய மனுஷி ஆயிட்டா அவ பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணுக்கு ஆனதும் முதல் வேலையாக மகானை தரிசிக்க வந்தா தங்களால் முடிஞ்ச பழம் பூக்கள்லாம் கொண்டு வந்தா பொண்ணு பெரிய ஆயிட்டாங்கிறத அவளோட கணவர் வீட்டாருக்கு சொல்லிட்டதாகவும் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மகான்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கிறதாகவும் சொன்னான் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனையை தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றினு சொல்லிட்டு கண்ணீர் மல்க நமஸ்காரம் பண்ணினா எல்லாம் அந்த பொண்ணோட பூர்வ புண்ணியம் இதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு தான் எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி அமைதியாக சொன்னார் பெரியவா ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர